நான் உயிராக நேசித்து வந்த, என் கண்ணின் மணியாக திகழ்ந்த ஆறுயிர் சகோதரர் கணேசமூர்த்தி, சாராயர் கல்லூரியிலே படித்த காலத்திலிருந்தே தொடர்பு. அறிஞர் அண்ணாவை நேரிலே பலமுறை சந்தித்தவர், மாணவர் இயக்கத்திலே தூணாக இருந்தவர், அதன் பின்னர் சட்டமன்ற உறுப்பினரானார், அனைத்து மக்களினுடைய அன்பையும் பெற்றார், நாடாளுமன்றத்துக்கு 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார், அங்கும் தன்னுடைய கடமைகளை சிறப்பாகவே செய்தார். இம்முறை கட்சியிலே எல்லோரும் சேர்ந்து துறை வைக்கோவை அனுப்ப வேண்டும், கணேசமூர்த்திக்கு அடுத்த சான்ஸ் பார்ப்போம். நாங்கள் நான் ஒத்துக்கிடலை. அப்புறம் ஓட்டெடுப்பெல்லாம் நடந்தது, 99% அவரை நிறுத்தணும். நாங்கள் கணேசமூர்த்தி வேண்டான்னு இல்லை, 2 சீட்டு வாங்குங்க, 1 சீட்டு அவனுக்கு கொடுங்க, 1 சீட்டு கணேசமூர்த்தி கொடுங்க அப்படின்னாங்க. அது மாதிரியே செய்யலாம் அப்படின்னு சொன்னேன். அதன் பிறகு நான் என்ன நினைச்சேன்னா, அப்படியே வாய்ப்பு இல்லாமல் போனாலும் சட்டசபை தேர்தல் 1 வருஷத்தில் வருது, ஒரு நல்ல தொகுதியில் பார்த்து அவரை எம்எல்ஏ ஆக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு அதை விட பெரிய பதவி ஏதாவது தளபதி ஸ்டாலின்கிட்ட சொல்லி வாங்கி கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம். சட்டமன்ற தேர்தல் வரும்போது அது காயமெல்லாம் ஆறிடும். ஆனால் அவர் நல்லா பேசினார், இதுக்கு பிறகும் ரொம்ப பிரியமாக தான் பேசினார். வீட்டில் மகங்கிட்டையும் மகங்கிட்டையும் கொஞ்சம் கூட எதையும் காட்டிக்கலையா, அது நேற்று 4 தடவை பேசியிருக்கார் டாக்டர்கிட்ட, இன்னைக்கு காலையில் 10 நிமிஷம் பேசியிருக்காரு. அப்பொழுதெல்லாம் எந்த பதட்டமும் இல்லையா, எந்த விதமான ஒரு அவர் ஒரு சோகத்தில் இருக்கிறார்னு மாதிரி தெரிஞ்சுக்கிட முடியலையா. அதன் பிறகுதான் அவர் இந்த தென்னை மரத்துக்கு ஓடுகிற அந்த நஞ்சினை அவர் கலக்கி குடிச்சிருக்கிறாரு. அந்நேரம் கவிழன் வந்தாச்சா அங்கே போய் பார்க்குறப்ப இவர் இந்த மாதிரி குடிச்சிருக்காரு, நான் போயிட்டு வரப்பா அப்படின்னாராம் கபிலன் சார். எல்லாரும் சேர்ந்து உடனடியாக முதலுதவிக்கு லோக்கல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அங்கே என்னென்ன செய்யணுமோ ப்ரிலிமினரியா அதெல்லாம் அங்கே செஞ்சிட்டாங்க. அது இங்கோட தலைமை நிபுணர்கிட்ட நான் கேட்டேன், அவங்க எல்லாம் செய்ய போய் தான் நாங்கள் இந்த அளவுக்கு பார்க்க முடியுது, 50-50 சான்ஸுங்கிற மாதிரி சொல்லிட்டு இது மாதிரி கேசஸ் இங்கே வந்து பிழைச்சிருக்கிறாங்க. அதுக்குரிய எக்யூப்மெண்ட்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதை வச்சு பயன்படுத்தி இது பண்ணுறோம், கொஞ்சம் பிபி குறையுது, அதனால் நாங்கள் செடேஷனில் வச்சுருக்கிறோம், அதனால் நம்பிக்கையோடு இருப்போம் அப்படின்னு டாக்டர்ஸு மகக்கிட்டையும் மகங்கிட்டையும் எங்கிட்டையும் சொன்னாங்க வேண்டிய மெடிசினை எப்போ இது வேற வச்சிருக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு என்ன செய்யணுமோ அதில் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் தான் செய்கிறார், அதனால் சொல்கிறாரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவாங்க.